Hi friends, Joe Kitchen la innikku peas bath pattani pulav eppadi seiyradhu nu paakalam. Peas bath seiyradhukku 1 cup basmathi arisi adha oru paathrathula pottu thannila konja neram ooravenga oru 15-20 nimisham oorna podum. தேங்காய் துருவல் பச்சை மிளகாய் இது ரெண்டு மட்டும் நல்லா அரைச்சு வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் தேங்காயில் தேங்காய் கூட நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டு அரைக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. 3 பவுண்டு பெரிய பல்லு இருந்தால் 3 பவுண்டு இதை 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு இஞ்சி வந்து தேவையில்லை. 1.5 டேபிள்ஸ்பூன் நெய் குக்கரில் விட்டு பிரியாணி இலை பட்டை அப்புறம் கிராம்பு. இதுக்கு பிரியாணி சாமான் எல்லாத்தையும் சேர்த்து தேவையில்லை. இது 3 மட்டும் போடுங்க. அப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்க அந்த பூண்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு பூண்டோட ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கிறப்ப வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கூட 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கின பிறகு 1 கப் அரிசிக்கு 1 கப்பு பச்சை பட்டாணி. இது வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பட்டாணி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த அரிசியை நல்லா கழுவிட்டு வடித்து குக்கர்லேயே சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விடுறப்ப அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து அரிசி உடையாமல் இருக்கும். இது கூட நம்ம ரெடியாக வச்சுருக்கிற நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அரைச்சி வடிகட்டி அந்த தேங்காய் பாலை இப்போ சேர்த்துக்கலாம். மொத்தமாக தண்ணி வந்து சேர்த்துறப்ப இந்த தேங்காய் பாலோட சேர்த்தியே அளந்து ஊற்றுங்க, தனியாக வந்து அளந்து ஊற்ற வேண்டாம். பாருங்கள், டோட்டலாக 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, அவ்வளோதான். நம்ம வந்து இதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டுட்டு நிறுத்திடலாம். ரொம்ப சிம்பிளான இந்த சாதம் லஞ்சுக்கு ஒரு குருமாவோட சேர்த்து செய்யலாம், இல்லாட்டி அப்படியே வந்து சாப்பிட்றப்பவும் ரேத்தாவோட சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்படியே பொல பொலன்ட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு நிறுத்திடலாம். அவ்வளோதான் நம்ம பீஸ் பாத் பட்டாணி புல். முந்திரி கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்து மேலெல்லாம் போட்டுட்டு பரிமாறுங்க. நம்ம பீஸ் பாத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.